ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்ட்ஸ் வருஷன் சிக்ஸில் மைனர் பார்ட்ஸ் அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மரில் மேஜர் பார்ட்ஸ்லாம் முன்னாடி பார்த்துட்டும் அதில் விடுபட்டு போயிருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸை பற்றி தாங்க இதில் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு ஆஃப்லோட் டேப் சேஞ்சர் இது எங்கே பார்க்கலாம் ட்ரான்ஸ்ஃபார்மரோட சைடில் மாதிரி ஒரு உருண்டாக கொடுத்துருப்பாங்க இதை பற்றி சொல்லணுன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் பேசிக்ஸ் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் சரி இப்போ லைட்டாக ஓ சொல்லுறேன் இப்போ இது எங்கே பார்க்கலாம் நம்ம நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணணும்னா நம்ம காலேஜ் லேப்லெலாம் வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிப்போம் அந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் செட்டப் தாங்க இது இதுதான் அந்த அந்த மேலே இருக்குல அந்த ரெட் கலர் இது வந்து நம்ம அந்த கையில் பிடிச்சி திரும்பவும் ஒரு நீ நீடில் அந்த உருண்டையாக இருக்கும் அந்த நீடில் தாங்க இது இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா இது வந்து ஃபுல் வைண்டிங் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல் வைண்டிங்கில் வந்து இப்போ நம்ம எவ்வளோ வைண்டிங் வந்து கண்டெக்ஷன் ஆகணும் அதாவது நம்ம எவ்வளோ வந்து இப்போ சப்ளை பாஸ் ஆகணுன்றது தான் இந்த இது இந்த நீடில் வந்து டிசைட் பண்ணுது இதில் இருக்கிற அந்த நீடில் இருக்கல இந்த நீடிலாம் வந்து எப்படி வேலை செய்யணும்னா போது இப்போ நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கண்டெக்ட் ஆகணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வைண்டிங்கில் மட்டும்தான் சப்ளை பாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த நீடிலும் இந்த நீடிலும் வந்து கனெக்டாக கனெக்ட் ஆகிட்டு நமக்கு சப்ளை பாஸ் ஆகும் சப்போஸ் எயிட்டி பர்சன்டேஜ் வரும்னா இந்த நீடிலும் இந்த நீடிலும் கனெக்ட் ஆகிட்டு நமக்கு வந்து இந்த வைண்டிங் ஃபுல்லாக இது இது ஃபுல்லாக சப்ளை பாஸ் ஆகும் இப்போ ஹண்ட்ரட் பர்சேஜ் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு இந்த ரெண்டு நீடியிலும் கனெக்ட் ஆகிட்டு இந்த இது ஃபுல்லாக சப்ளை பாஸ் ஆகும் எதுக்காக நம்ம இந்த சப்ளை குறைக்கிறோம் கூட்டுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் ப்ரொசீஜர் அது வந்து இப்போ சொல்லி நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் ஓகே இப்போ பார்த்துட்டோம் இப்போ நமக்கு எல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும் என்னென்னா இந்த டேப் சேஞ்சர் பிரைமரி வெண்டிங்கில் இருக்குமா செகண்டரி வெண்டிங்கில் இருக்குமான்ற டவுட் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஸோ நம்ம அப்படி டேப் சேஞ்சர் எங்கே இருக்கும் அப்படின்னு பேசும்போது பிரைமரி செகண்டரின்னு பேசவே கூடாதுங்க அப்படி பேசணும்னா நமக்கு கன்ஃபியூஷன் தான் வரும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க எப்பயுமே டேப் சேஞ்சர் ஹை வோல்டேஜ் சைடு தான் இருக்கும் ஓகே இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அடுத்த ஸ்லைடில் காமிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஹை வோல்டேஜ் சைடு தான் டேப் சேஞ்சர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நமக்கு ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு ஸ்டெப் ஸ்டெப்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயும் ஹை வோல்டேஜ் சைடு எந்த சைடு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கங்க பார்த்துங்க இது எந்த பக்கம் இருக்குது இது எந்த பக்கம் இருக்குது ஓகே இப்போ டேப் சேஞ்சர் எங்கே இருக்கணும் ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த சைடு இருக்கணும் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த சைடு இருக்கணும் ஹை வோல்டேஜ் எங்கே இருக்கோ அந்த சைடு தான் வந்து டேப் சேஞ்சர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா ஹை வோல்டேஜ் இருக்கிற இடத்துல வந்து லோ கரண்ட் இருக்கும் கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம அந்த டேப் சேஞ்சர் அடிக்கடி இல்லை ஒரு லீட்லேருந்து இன்னொரு லீடுக்கு மாறும்போது குட்டியாக ஸ்பார்க் வரும் அந்த ஸ்பார்க் வந்து கரண்ட்டை பொறுத்து தான் அந்த ஸ்பார்க் இருக்கும் இப்போ கரண்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால ஸ்பார்க் கம்மியாக வரும் அதனால் இதனோட லைஃப்பும் வந்து அதிகமாக இருக்கும் சப்போஸ் நம்ம லோ வோல்டேஜ் சேர்க்க கொடுத்துன்னு வச்சிங்களேன் அந்த இடத்துல கரண்ட் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும்போது அந்த ஸ்பார்க் வந்து அதிகமாக போச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற லீடெலாம் வந்து சீக்கிரமாக தேய்மானம் ஆகிட்டு நமக்கு வந்து ஃபர்தராக ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஹை வோல்டேஜ் சைடு தான் வந்து டேப் சேஞ்சர் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து ப்ரீத்தர் பிரீத்தர் எதுக்காகனா டிரான்ஸ்ஃபார்மர் மூச்சு வாங்குறதுக்கான ஒரு மூக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது வந்து என்ன பர்பஸ்க்காகனால் ஆயில் ஹீட் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும்ல அப்போ வந்து ஆயில் ஆவி ஆகும்ல அந்த ஆவி வெளியில் வரத்துக்கும் ஆயில் கூலாகும் போது வெளியில் இருக்கிற காற்று உள்ளே போகிறதுக்கும் வந்து இது ஒரு இது ஒரு வழியாக வந்து யூஸ் பண்ணுறாங்க இது ஒரு எக்யூப்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஜெல் தாங்க வச்சுருப்பாங்க ஜெல் என்ன பண்ணணும்னா காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்ல காற்றை மட்டும் வெளியிடும் இப்போ இது வழியாக வந்து யார் உள்ளே போயிட்டு நல்ல இது அந்த ஈரப்பதத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு நல்ல காற்று மட்டும் ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போகும் ஓகே இப்போ இந்த பிங்க் கலரில் இருக்குல்ல பிங்க் கலரில் வந்து சிலிக்கா ஜெல் இருந்தது அப்படின்னா அது வந்து பேட் கண்டிஷன் அது வந்து ஃபுல்லாக வந்து ஈரப்பதை அப்சர்வ் பண்ணிருச்சு ஃபர்தராக இனிமேல் பண்ணாது அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது ப்ளூ கலரில் இருந்தது அப்படின்னா வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது ஃபர்தராக இனி மாய்ஸ்டர் வந்துச்சு ஏதாவது ஈரப்பதம் வந்துச்சுனாலும் அதனால் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு இண்டிகேட் பண்ணுது இப்போ அந்த பிங்க் கலர் காற்று கட்டுறது இல்லைங்க அதை பார்க்க அழகாக இருக்குல்ல அந்த அழகாக இருந்தாலே நமக்கு பிரச்சனை தாங்க ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிலிக்காய்ஜல் இதை ஓப் பண்ணி சிலிக்காய்ஜல் ஃபுல்லாக எடுத்துருவாங்க ஒரு மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் ஒரு நம்ம கல்கண்டு இருக்குல்ல கல்கண்டு மாதிரி இருக்கும் அது என்ன பண்ணுவாங்கன்னா வேர்க்காட்டில் போட்டு வறுப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு தட்டி சட்டியில் போட்டு வறுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா அதில் இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லாக வந்து ஆவியாயிரும் ஆவி ஆயிட்டு இந்த மாதிரி ப்ளூ கலராக மாறிடும் அப்படி மாறிடுச்சின்னா திரும்ப எடுத்துகிட்டு வந்து இதில் ஃபில் பண்ணி வச்சுப்பாங்க ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க இது திரும்ப திரும்ப பண்ணும்போது என்ன நம்ம ஃப்ரை பண்ணும்போது ப்ளூ கலராக மாறாது ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக மாறிடும் அந்த மாதிரி ப்ரௌன் கலராக மாறிச்சு அப்படின்னா அந்த சிலிக்காய் ஜெல்ல யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம் அப்போது புதுசாக சிலிக்கை ஜெல் வந்து டாப் அப் பண்ணுவாங்க ஓகே கீழே வந்து ஒரு பாட் கொடுத்துருக்காங்களே அதை பற்றி அடுத்ததில் சொல்கிறேன் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்களே அது எதுக்காகன்னா இது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அதனோட பார்ட்ஸ் என்னென்னு பார்த்துங்க இந்த ஏரோ காமிச்சிருக்குல்ல இது வந்து ஏர் ஃப்ளோ சைடில் கொடுத்துருக்குங்களேன் இது வழியாக ஏர் உள்ளே போயிட்டு இது இந்த ஓடச்சு குட்டியை ஒரு ஓட்டை கொடுத்துருக்குங்கள அந்த ஹோல் வழியாக உள்ளே போயிட்டு இந்த சிலிக்கைஜருக்குள்ளே போயிட்டு வெளியில் போகும் ஓகே இப்போ எதுக்காக சொல்லிடுறேன் கீழே வந்து ஒரு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து ஆயில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க அது எதுக்காகனா இப்போ இங்கே இங்கே வந்து வரக்கூடிய ஏரில் டஸ்ட் இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த சின்ன ஹோல் வழியாக உள்ளே வந்துட்டு ஆயில் மேலே படும்போது குட்டி குட்டி டஸ்ட்டெலாம் வந்து அந்த ஆயிலில் டெபாசிட் ஆகிரும் டஸ்ட்டே இல்லாத ஏர் மட்டும்தான் வந்து இந்த சிலிக்கைஜருக்குள்ளே போகும் சிலிக்காய்சில் என்ன பண்ணும் காற்றுல இருக்கிற ஏர் பார்த்த அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே நல்ல காற்று மட்டும் வெளியில் போகும் சுத்தமான காற்று மட்டும் வெளியில் போகும் அந்த பர்பஸ்காக தாங்க வச்சுருக்காங்க இப்போ இது இந்த இந்த ஆயில் வந்து எப்படி மாற்றுவாங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ டஸ்ட் அதிகமாக நார்மலாக வந்து ஒரு நில எல்லோ கலரில் இருக்கும் டஸ்ட் போய் படி படி என்னாகவும் ஒரு மாதிரி டார்க் ப்ரவுன் கலராக மாறிடும் அந்த மாதிரி மாறிச்சுன்னா அந்த ஆயில் வந்து மாற்றிட்டு ஃப்ரெஷ் ஆயில் ஃபில் பண்ணுவாங்க இதை வந்து ஃப்ரீக்வெண்டாக அந்த ஆயில் லெவலும் வந்து மாண்டர் பண்ணுவாங்க ரொம்ப லோ லெவலாக இருந்ததுனாலும் நமக்கு டஸ்ட் ஏர் உள்ளே போயிட்டு வந்து வைண்டிங்லாம் ப்ராப்ளம் வரும் அதனால் வந்து இது இப்படி தாங்க மெயின்டைன் பண்ணுவாங்க ஓகே அடுத்தது எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட் இது என்ன பர்பஸ்க்காகனா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க் இருக்குல்ல இந்த டேங்க் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் அளவுக்கு தான் தாங்குற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ நமக்கு உள்ளே வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகுது அப்படின்னா பில்டப் வந்து அந்த உள்ளே டெவலப் ஆகக்கூடிய ப்ரெஷர் வந்து வெளியில் போகலைன்னா இந்த இந்த இது செட்டப் இருக்குல்ல இந்த இந்த வால்லாம் வந்து டேமேஜ் பண்ணிடும் அந்த மாதிரி டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட் யூஸ் பண்ணுறாங்க இது என்ன பண்ணணுன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி ஒரு டயப்ராம் இருக்கும் கீழே வந்து ஒரு டயப்ராம் இருக்கும் இது பாருங்க பாருங்கள் இந்த இடத்துல தான் இருக்கும் இது வந்து இந்த இடத்துல செட்டப் இருக்கும் பார்த்துக்கங்க இப்போ கீழே இந்த இடத்துல வந்து ஒரு அலுமினியம் ஷீட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஷீட் அந்த அலுமினியம் ஷீட்டு தான் டயபிராம் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன பண்ணணுன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே ப்ரெஷர் அப் ஆகுது பார்த்தீங்களா இது வந்து நம்ம டிசைன் விட தாண்டி போகும்போது இந்த அலுமினியம் பிளேட்டை உடைச்சிட்டு வெளியில் வந்துட்டு இந்த ஆயில் வந்து இது வழியாக வெளியே வந்துடும் அதனால் வந்து நமக்கு இந்த இந்த வால்லாம் டேமேஜ் ஆகிறத அவாய்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போ இந்த பாட்டமில் இருக்கிறது இது வந்து டயப்ரம் டேமேஜ் ஆகிடுச்சுன்றது எப்படி பார்ப்பாங்கன்னா இங்கே ஒரு இண்டிகேட்டருக்கு பாருங்கள் இந்த இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டர் வந்து இந்த இண்டிகேட்டரில் ஆயில் காமிச்சிச்சு அப்படின்னா பாட்டமில் இருக்கிற டயப்ரோம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ பார்த்துட்டு நம்ம அந்த டயப்ரோம் மாற்றிடணும் அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு சேஃப்டி ஓகே இப்போ மேலே கொடுத்துருக்காங்களே இந்த மாதிரி இந்த ஒரு ஃபில்டர் மாதிரி கொடுத்துருக்காங்களா இது எதுக்காக அப்படின்னா நம்ம மெக்கானிக்கல் டேமேஜ் அதாவது வெளியிலேருந்து ஏதோ கல்லோ மண்ணோ ஏதாவது உள்ளே போயிட்டு இந்த டைவர் நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபில்டர்ஷின் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க ஓகே இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம் ஓகே இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதுதான் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளேருந்து ப்ரெஷராக வெளியே வரக்கூடிய ஆயில் சப்போஸ் வெடிச்சதுன்னா பபிள்ஸ் மாதிரி வரும்னு சொல்லல அந்த ஆயில் வந்து ப்ரெஷராக அங்கே வருது அதுதான் அந்த இண்டிகேட்டர் ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ இது வேகமாக வந்து இந்த டயப் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் போயிடும் வெளியில் போகும்போது இந்த ஆயில் லெவல் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணும் அது வந்து சின்னதாக ஒரு அனிமேஷன் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் ப்ளே பண்ணுறேன் உள்ள வருது டயப்ராம் டேமேஜ் பண்ணிட்டு வெளியில் போயிடுச்சு ஆயில் வந்து நமக்கு மேலே காட்டிருச்சு அப்படின்னா வந்து உள்ள டயப்ராம் டேமேஜ் ஆகிடுச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம டயப்ராம் மாற்றணும் ஓகே அடுத்து இதெல்லாம் வந்து புஷிங் இது வந்து எல்டி புஷ்ஷின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம லோ லோ வோல்டேஜ் செகண்டரி சைடு இருக்கிறத சொல்லுவாங்க இது வந்து ஹை வோல்டேஜ் இருக்கிற இடத்துல இருக்கிற புஷிங் இந்த புஷிங் எதுக்காகனா இப்போ வந்து உள்ளே இதுக்குள்ளே வந்து வைண்டிங் இருக்குது இங்கே வந்து நம்ம சப்ளை கொடுக்குறோம் இப்படி சப்ளை கொடுக்கும்போது இந்த பாடியிலலாம் சப்ளை படக்கூடாது பட்டுச்சுன்னா வந்து நம்ம தொடும்போது ஷாக் அடிக்கும் ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து ஒரு பீங்கானுங்க பீங்கான் தான் இன்சிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக சொல்லணுன்னா இது வந்து இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு உள்ளே வந்து ஒரு ஒரு கம்பி மாதிரி போகும் அந்த கம்பி போய்ட்டு உள்ளே வந்து டைரெக்டாக வந்து வைண்டிங்கில் ஜாயின் பண்ணிப்பாங்க ஸோ அந்த பீங்கானில் வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் சப்ளை பாஸ் ஆகாது ஒரு இன்சிலேட்டரு ஸோ இந்த இதுலேயும் வந்து நமக்கு சப்ளை பாஸ் ஆகாமல் டைரெக்டாக வைண்டிங்கில் கொடுக்குண்டுருக்காங்க இந்த பிஸ்ஸிங் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஹெஸ்டி சைடு இது வந்து நம்ம எல்டி சைடு வெளியிலேருந்து வரும் ஒரு பாக்ஸ் போட்டு ஒயர் கனெக்ட் பண்ணி எடுத்துருப்பாங்க இது வந்து போஸ்ட் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்சுலேட்டர் நிறைய டைப் இருக்குது இப்போ இதில் நான் காமிச்சிருக்கிறது வந்து போஸ்ட் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்றும் இல்லைங்க நம்ம போஸ்ட் காமன் சொல்கிறோம்ல அதான் அப்படி சொல்கிறாங்க போஸ்ட் இன்சுலேட்டர் ஓகே அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து ஃப்ளோஸ் வால்ஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆயில் சாம்பிள் வால்வு இது வந்து பாட்டம் ஆயில் சாம்பிள் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்குன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஆயில் வந்து நம்ம ஒரு ஒரு ஃப்ரீக்குவென்ட்டாக வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு வந்து பிடிவின்னு ஒன்று சொல்லுவாங்க செக் பண்ணுவாங்க பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி ஆயிலுக்கு செக் பண்ணுவாங்க அதை பற்றி நான் பின்னாடி டீடெயிலாக சொல்கிறேன் அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு ரெண்டு இடத்துல ஆயில் சாம்பிள் எடுப்பாங்க ட்ரான்ஸ்ஃபார்மரோட டாப் லெவலில் ஒரு சாம்பிள் ஒரு கொஞ்சம் ஆயில் எடுப்பாங்க கீழே பாட்டம் லெவலில் ஒரு சாம்பிள் எடுப்பாங்க அந்த சாம்பிள் எடுத்து அந்த ஆயிலில் வந்து எவ்வளோ கண்டெக்ஷன் நடக்கும் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக பிடிவி செக் பண்ணுறதுக்காக எடுப்பாங்க அதுக்கு தான் இந்த வால்வு ஓகே இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேடியேட்டர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு உச்சி குட்டியாக ஒரு வால்வு மாதிரி இருக்கும் சப்போஸ் இந்த ரேடியேட்டர் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற ஆயில் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ரேடியேட்டர் கழட்டி மெயின் ஒர்க் எடுப்பாங்க அதுக்காக தாங்க யூஸ் பண்ணுறாங்க ஓகே இப்போ அடுத்து என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா ஓஎல்டிசி பற்றியும் பார்க்க போகிறோம் ஒஎல்டிசின்னா ஆன்லோ டேப் சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஓஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க ஆயில் சர்ஜரிலே அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பவர் ட்ரான்ஸ்ஃபார்மரில் தான் இருக்கும் இது எப்படி பண்ணுறது இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ